வணக்கம். வலைத்தமிழ் நேயர்களுக்கு வரவேற்பு கூறுகிறோம். இன்றைக்கு பெண்களின் பிரச்சனையான மாதாந்திர பிரச்சனைகள், மாதாந்திர தீட்டு, பீரியட்ஸ் என்று அவர்கள் சொல்கிறார்கள், அதை பற்றி பேசுவோம். பொதுவாக 16 வயதில்தான் பெண்கள் வயதுக்கு வர வேண்டும். அது இப்பொழுது முந்திக்கொண்டே போகிறது. மாதந்தோறும் அது நிகழ வேண்டும். அது என்ன கணக்கு என்றால், தினசரி 24 மணி நேரம் சூரியன் வருகிறது போகிறான், எல்லாம் இருக்கிறது. பூமிக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, அமாவாசை பௌர்ணமி. இந்த ஒரு சுழற்சியில் பூமி இயங்குகிறது. இது பெண்களுக்கு மிகவும் பொருத்தம். ஆகவே பெண்களை சந்திரனோடு ஒப்பிடுவார்கள். பொதுவாக அமாவாசை சமயத்தில் எல்லா பெண்களுக்கும் உலகம் முழுவதும் இந்த மாதாந்திரம் வர வேண்டும். இதுதான் இயற்கையினுடைய நடைமுறை. ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மான்களில் பெண்மான்கள் 10 இருக்கிறதென்றால், அந்த 10 பெண்மான்களுக்கும் ஒரே சமயத்தில்தான் அந்த பால் உணர்வு வரும். அதெல்லாம் சீசனல், அதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த ஒரே சமயத்தில்தான் அந்த ஆண் விலங்குகளுக்கும் அந்த உணர்வு வரும். அப்படி இயற்கை எப்படியோ அவைகளை சரியாக திட்டமிட்டு வைத்திருக்கிறது. ஆனால் மனிதனத்தில் பெண்களுக்கு அப்படி இல்லை. இது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பீரியட்ஸ் வருகிறது. எப்பொழுது வரும் என்றே தெரியவில்லை. இதுவே சிலருக்கு பயமாக குழப்பமாக இருக்கிறது. சிலருக்கு மிகுந்த வலி உண்டாகிறது. சில பேருக்கு முதல் நாள் இருக்கிறது, பின்பு இல்லை, திடீரென்று 5வது நாள் வருகிறது. சில பேருக்கு தாமதமாகி போகிறது. சில பேருக்கு மாதத்தில் 2 முறை வருகிறது. இது எல்லாமே இர்ரெகுலர் பீரியட் என்று சொல்வார்கள். அதில் சிக்கல் இருக்கிறது. அதற்கு ஆங்கிலத்தில் பல பெயர்கள் வைப்பார்கள். வெள்ளையாக தீட்டு போனால் ஒரு பெயர், கட்டி கட்டியாக போனால் ஒரு பெயர், போகாவிட்டால் ஒரு பெயர். அந்த பெயரெல்லாம் நமக்கு முக்கியமில்லை. கர்ப்பப்பையினுடைய மாதாந்திர இயக்கத்தில் பிரச்சனை, இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுவதற்கான மூலப்பொருள் இரத்தத்தில் இல்லை. கர்ப்பப்பை சுருங்கி விரியும் தன்மை அதற்கு இல்லை. ஏன் இல்லை? உடம்பெல்லாம் இரத்த ஓட்டத்திலே, இரத்தத்திலே கொழுப்பு பொருள் மிகுந்து விட்டது, அல்லது விஷ வாயுக்கள் கேஸ் அதிகமாகிவிட்டது. இந்த வாயுக்களும் உடலில் ஒரு பகுதியாக மாறி கர்ப்பப்பையிலும் போய் சேர்ந்து கொள்ளும். சூதக வாயு என்றெல்லாம் மருத்துவத்திலே சிலர் சொல்வார்கள். ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் கழிவுகள் சேர்கின்றன. அது உண்மையில் கழிவல்ல, ஒரு தீட்டு கழிவு நீங்கிய பின்பு அந்த கர்ப்பப்பை அடுத்த குழந்தையை உண்டாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு விதைப்பு செய்து வளர்ந்து அறுவடை முடித்த பின்பு மீண்டும் உழவு செய்து பூமியை தயாராக வைத்திருக்கிறார்கள் அடுத்த விதைப்புக்கு. அதுபோல் கர்ப்பப்பையானது அடுத்த ஒரு குழந்தையை தயார் பண்ண வேண்டும், விந்து சக்தி வந்து சேர வேண்டும், இணைந்து குழந்தையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கர்ப்பப்பையில் சில சத்துக்களை நிரப்பி தயார் செய்கிறது, பூமியை தயார் செய்வது போல். பீரியட் முடிந்து ஒரு 15வது நாள் வித்தியாசமாக, 13வது நாள், சிலருக்கு 16வது நாள், இந்த கருமுட்டை சினைப்பையிலிருந்து ஓவரியிலிருந்து உண்டாகி அது ஜாலியாக பாட்டு பாடிக்கொண்டு அது குழாய் வழியாக வர வேண்டும், வருவதற்கு தயாராக இருக்கும். அப்பொழுது இணை சேரும் பொழுது தான் உடலுக்குள்ளே பல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு, அது எத்தனையோ ரசாயன மாற்றங்கள், மின் வேதியியல் மாற்றங்கள், மின்சார மாற்றங்கள் உள்ளத்திலே, உடலிலே, உறுப்புகளிலே, சுரப்பிகளிலே ஏற்பட்டு அந்த கருமுட்டை நகர்ந்து வந்து உட்காரும். விந்து வந்து அங்கே சேர்ந்து கண்டு கழித்து காதலித்து உறவாடி அங்கே ஒரு காதல் நடக்கிறது. அந்த கருமுட்டையும் விந்தணுவும் இணைந்து பிணைந்து ஒரு குழந்தையாக மாற வேண்டும். அந்த குழந்தை வளர்வதற்கு, அந்த கரு ஒரு செல், 2 செல்லாக, 4ஆக, 8ஆக மாறுவதற்கு ஒரு ரசாயன அமைப்பு உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அதற்கு உரம் வேண்டுமல்லவா? அந்த கர்ப்பப்பையிலே படிந்திருக்கிற அந்த சத்துக்கள் தான் அதற்கு உரம். அதில் தான் வேர் பிடித்து கரு வளர வேண்டும். இப்போ கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு இந்த மாதிரி கருமுட்டைக்கு இணைவதற்கு விந்து சக்தி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. கல்யாணமான பின்பு வாய்ப்பு இருந்தாலும் எல்லா நாளும் அந்த வாய்ப்பு அமையாது.
அப்பொழுது அந்த உரம் போட்டு வைத்த அந்த சத்துக்கள் எல்லாம் பழையதாகி விடுகின்றன. அவை கழிவுகளாக மாறி செத்துப்போய் விடுகின்றன. செத்துப்போன செல்கள் தான் தீட்டு, அவை நாற்றம். இந்த கர்ப்பப்பை பார்க்கிறது இதை எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. ஆகவே இந்த குப்பையை நாம் வெளியே தள்ளுவோம் என்று இந்த கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து நெளிந்து நசுங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ள வேண்டும். உடம்பிலே ஆற்றல் இருந்தால் ஒரே தள்ளாக தள்ளிவிடும். ஒரு வேளை இரண்டு வேளையில் அது வேலை முடிந்துவிடும். ஆனால் ஆற்றல் இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுகிறது. இரத்தத்தில் என்ன தன்மை இருக்கிறதோ அதுதான் அங்கேயும் இருக்கும். உங்கள் இரத்தத்தில் சளி இருக்கும், கபம் இருக்கும். நீங்கள் அது மூக்கின் வழியாக வெளியேற முடியாமல் வெளியேறாமல் பத்திரமாக பார்த்து கொள்வீர்கள் அல்லது மருந்து போட்டு அமுக்கி வைப்பீர்கள். அதே சளிப்படலம் இரத்தத்தில் இருப்பது கர்ப்பப்பைக்கும் வந்து சேரும். அப்பொழுது அது தாறுமாறாக வெள்ளையாக போய் சேரும், சளியாக போய் சேரும், வெள்ளையாக மாவு போல பால் போல போய் சேரும், கருப்பாக போகலாம். ஆனால் அதில் இறந்து போன செல்கள் இருக்கின்றன. ஆகவே தான் அந்த செல்கள் எங்கும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை தள்ளி வைத்தார்கள். தூர இருந்து கொள், எந்த வேலையும் செய்ய வராதே, ஓய்வெடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் இப்படி வீட்டுக்கு தூரமான விலக்கான பெண்களை தனியே ஒதுக்கி வைத்து எந்த வேலையும் கொடுக்காமல் நீ ஓய்வெடு, அடிக்கடி கழிப்பறைக்கு போய் வா, காற்றோட்டமான இடத்தில் இரு, அடிக்கடி குளித்துக்கொள், கழுவிக்கொள், வெயிலில் இரு, ஓய்வாக கதை பேசிக்கொண்டு இருங்கள், ஏதாவது கை வேலை செய்து கொண்டு என்று தள்ளி வைத்து ஓய்வு கொடுப்பார்கள். ஓய்வாக நன்றாக இருக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பையானது நன்றாக வேலை செய்து கழிவுகளை வெளியே தள்ளிவிடும். அடிக்கடி அடிவயிற்றை கழுவிக்கொண்டிருக்க வேண்டும். அடிவயிறு குளிர்ச்சியாக இருந்தால் அது சுருங்கி கர்ப்பப்பையும் சுருங்கி கழிவுகளை வெளியே தள்ளும். ஆனால் இன்றைய பெண்களுக்கு அடிக்கடி கழுவுவதற்கு வாய்ப்பு நகர வாழ்க்கையில் வீட்டில் இருக்கிறது, வெளியில் வேலைக்கு போய்விட்டால் இல்லை. ஆனால் அங்கேயும் மனது வைத்தால் கொஞ்சம் ஈரத்தை போட்டு அடிவயிற்றை கழுவிக்கொள்ளலாம். அடிவயிற்றில் ஈரத்துணியை கூட கட்டிக்கொள்ளலாம். அடிவயிறு குளிர்ச்சியாக இருந்தால் கர்ப்பப்பை சுருங்கி கழிவுகளை வெளியேற்றும். எப்படிப்பட்ட இந்த கோளாறு இருந்தாலும் இதை நீங்கள் அடிவயிற்றை குளிர்ச்சியாக வைப்பதன் மூலம் இந்த செயல் நன்றாக நடைபெறும். அடிவயிற்றை குளிர்ச்சியாக வைப்பதற்கு அடிக்கடி கழுவுதல், தொப்புளுக்கு கீழே வயிற்றை அடி உறுப்புகளை பின்பக்கம் எல்லாம் அடிக்கடி கழுவுவதன் மூலம் அது வெப்பம் குறைந்து நன்றாக ஒரு சக்தி வரும். ஒருவன் மயக்கம் போட்டு விட்டாலோ சோம்பலாக இருந்தாலோ சுறுசுறுப்பு இல்லாவிட்டால் தூக்கம் கலக்கமாக இருந்தாலோ முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறோம், முகம் கழுவுகிறோம், சக்தி வருகிறது அல்லவா? அதுபோல் கர்ப்பப்பைக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டுமென்றால் இப்படி அடிக்கடி கழுவி குளிர்ச்சி பண்ண வேண்டும். எனிமா கொடுப்பதன் மூலம் மலக்குடலுக்குள்ளே தண்ணீரை அனுப்புவதன் மூலம் அந்த குடல் வெப்பம் குறையும் பொழுது மலக்குடலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கர்ப்பப்பைகளும் வெப்பம் குறைந்து அதற்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். மலச்சிக்கல் இருந்தால் பெருங்குடல் பெருத்து போய் அதனுடைய அளவு மாறி கர்ப்பப்பையை அழுத்தி கொண்டிருக்கும். அப்பொழுதும் கர்ப்பப்பை நெளிந்து சுருங்க முடியாமல் வேலை செய்யாது. அது ஒரு இறை விழுங்கிய ஒரு மலைப்பாம்பு போல, இறை விழுங்கிய ஒரு மனிதனைப் போல அது அசையாமல் கிடக்கும். ஆகவே உள்ளுக்குள்ளே எனிமா மூலம், எனிமா என்றால் இயற்கை எனிமா, வெறும் தண்ணீர் தான், இப்படி செய்வோம், உள் வெப்பம் குறைகிறது. இன்னொன்று இடுப்பு குளியல் என்று ஒன்று இருக்கிறது. வட்டமான தொட்டிக்குள்ளே தண்ணீரை ஊற்றி இடுப்பை மட்டும் வைத்து உட்காருதல். இதையும் இயற்கை மருத்துவமனைகளில் செய்வார்கள், வீட்டில் கூட செய்யலாம். வீட்டில் இருக்கும் பெண்கள் இடுப்பிலே ஒரு நல்ல நனைந்த பெரிய டர்க்கி டவல் போன்ற துண்டை கட்டி கொண்டு மேலே அவர்கள் மேலுடையை போட்டுக்கொண்டு வேலைகள் செய்யலாம். ஸோ அடிவயிறு எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். இதற்கு தண்ணீர் தான் ஒரே உதவி செய்யும். இப்பொழுது பெண்கள் இறுக்கமான உடை போட்டு கொண்டிருந்தால் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அந்த முட்டையானது, கருமுட்டையானது வெம்பி போய்விடும். வெப்பத்திலே வெம்பி போய்விட்டால் என்ன செய்வது? அதேபோல் கருப்பையும் காய்ந்து காய்ந்து சூடாகி கருப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேண்டாத தீட்டு செல்கள், செத்துப்போன செல்கள்,
இறுகி காய்ந்த நிலை இருந்தால் எப்படி வரும், பசியாக அப்பிக்கொள்ளும். ஸோ எல்லாவற்றிலையுமே ஒரு நீர்த்தன்மை இருக்க வேண்டும், இலகிய தன்மை இருக்க வேண்டும், தள்ளும் தன்மை இருக்க வேண்டும். இது வழிந்து ஓடி வர வேண்டும். ஒரு தண்ணீர் வழிந்து ஓடிவிடும், ஆனால் எண்ணெய் மெதுவாகத்தான் வரும், இன்னும் விளக்கெண்ணெய் மிக மெதுவாக வரும். ஆகவே பெண்கள் மூன்று வேளையும் மாவு பொருள்களை, எண்ணெய் கலந்த மாவு பண்டங்களை, சர்க்கரை கலந்த இனிப்புகளை, அதில் நெய்யை நிறைய கலந்து, இப்படி கெட்டியான அந்த மாவு பொருள்களை சாப்பிடும் பொழுது இரத்தமும் கெட்டியாகிறது, கருப்பைக்குள் இருக்கக்கூடிய கழிவுப் பொருளும் கெட்டியாகிறது. அது கிரீஸ் போல கெட்டியாக இருந்தால் அதை பிடித்து தள்ள முடியவில்லை. நெளிந்து நெளிந்து பார்க்கின்ற அந்த கர்ப்பப்பை வலிக்கிறது. ஒரு இடத்தில் வலி வருகிறது என்றால் அங்கு ஏதோ வெளியேற்றும் நிகழ்ச்சி நடக்கிறது, முயற்சி நடக்கிறது, முடியவில்லை என்ற அர்த்தம். காலிலே ஒரு முள் குத்திவிட்டால் வலிக்கிறது, ஏனென்றால் அங்கே அந்நிய பொருள் இருக்கிறது, உழும்பு அந்நிய பொருளை வெளியேற்ற முயற்சி செய்கிறது. கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அந்நிய பொருள் வெளியேற முடியவில்லை என்றால், அந்நிய பொருள் என்றால் கழிவுப் பொருள், விஷப்பொருள், ஃபாரின் மேட்டர், பாய்சன் மேட்டர், ஃபீக்கல் மேட்டர் வெளியேற வேண்டுமென்றால் நீங்கள் தண்ணீர் சிகிச்சை செய்யுங்கள். உணவிலே பப்பாளி பழம், பைனாப்பிள் போன்ற பழங்களை சாப்பிட்டால் கர்ப்பப்பை நன்றாக சுத்தமாகும். எல்லா காய்கறிகளையும் சாப்பிடலாம், முள்ளங்கி சாப்பிடலாம், வாழைத்தண்டு சாப்பிடலாம், கொள்ளு என்கின்ற ஒரு பருப்பிலே ரசம் வைத்து குடிக்கலாம், வெங்காயம் அதிகம் சாப்பிடலாம். கொழுப்பை குறைக்க வேண்டுமென்றால் வெங்காயம் அதிகம் சாப்பிட வேண்டும். வெங்காயத்தை அதிகம் எண்ணெயில் போட்டு பொறிக்கக்கூடாது. இப்படி பெண்கள் இயற்கை உணவு சாப்பிட்டு தண்ணீர் சிகிச்சை செய்து, இத்துடன் யோகாசனம், உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சி, மகிழ்ச்சியாக இருத்தல், பகலில் கொஞ்ச நேரமாவது படுத்து ஓய்வெடுத்து தூங்குதல், காலை முதல் மாலை வரை நின்று கொண்டே இருந்தால் எந்த உறுப்புக்கும் சரியான ஓய்வு கிடைக்காது. நின்று கொண்டிருக்கிற உடம்பை மதியம் கொஞ்ச நேரமாவது படுக்க வைக்க வேண்டும். நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, 5 நிமிடம் படுத்தாலும் கூட உள்ளுறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தின் அமைப்பு மாறிவிடும். 2 நிமிடம் படுக்கலாம். அலுவலகத்தில் 2 நிமிடம் படுக்க முடியாத என்ன, சாய்ந்தாற் போல உட்காருங்களேன். ஆகவே குழந்தை இல்லாத பெண்களும், கர்ப்பப்பையில் கோளாறுகளுடன் பீரியட் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களும் மதியம் படுக்க வேண்டும். கால் குத்துக்கால் வைத்து படுக்க வேண்டும். மல்லாக்கப்படுத்தி கைகள் இரண்டையும் தலைக்கடியில் வைத்து கொள்ள வேண்டும். தொடையை உயர்ந்த மடக்கி காலை மடக்கி பாதம் படியும்படி வைத்தால் குத்துக்கால், கொஞ்சம் கால்களை அகட்டி வைத்து விட்டால் இந்த அந்த போஸ்டர், இந்த ஆசனம். அப்படி படுத்துக்கொண்டு மூச்சு பயிற்சி பண்ணினால் கர்ப்பப்பைக்கு ஒரு நல்ல ஒரு உயிரோட்டம், பிராணசக்தி அங்கே பாய்ந்து பரவி அது இயக்கி வைக்கும். குழந்தைகள் சிலர் அப்படி படுத்திருப்பார்கள். இது ஒரு யோகாசனம். இதுபோல் நிறைய ஆசனங்கள் இருக்கின்றன. பூனை ஆசனம், சிங்கம் போல ஆசனம், ஒட்டகாசனம், எல்லா ஆசனங்களும் பெண்களுக்கு தேவை. அந்த காலத்தில் கீழே உட்கார்ந்து வேலை செய்யும் பொழுது எல்லா ஆசனங்களும் கிடைத்தன. கால்களை பரப்பி வைத்து கொண்டு ராகி மாவு நெறிப்பார்கள். ராகி நெறித்தல், ராகி மாவு திரித்தல் என்று பெயர். காலை அகலமாக வைத்து கொண்டு ஆட்டாங்கலில் ஆட்டுவார்கள். குத்த வைத்து உட்கார்ந்து அம்மியில் அரைப்பார்கள். இப்பொழுது ஒன்றுமே இல்லையே. ஆகவே இவைகளை பயிற்சிகளாகவும் செய்யுங்கள். உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். இயற்கை ஒன்றுதான் உங்களை காப்பாற்றும். வாழச் சொல்லுது இயற்கை. செயற்கைக்கு போய் சீரழிந்த பின்பு இயற்கைக்கு வந்தால் எல்லாம் தாமதமாகும். புத்திசாலித்தனமாக இருந்து வருமுன் காப்பவனே விவேகி. ஆகவே பெண்களே, கல்யாணமாகி 4 வருடம் குழந்தை இல்லை என்பதற்கு பின்புதான் இயற்கை மருத்துவம் வரவேண்டியது என்கிற அவசியம் இல்லை. எல்லா பெண்களும், இந்த வீடியோவை பார்த்த பெண்களும், சிறு வயது பெண்களுக்கும் இதை பார்க்க சொல்லுங்கள். இப்போதிருந்தே ஆரம்பித்தால்தான் நல்ல குழந்தை பெயர் கிடைக்கும், ஒவ்வொரு குடும்பமும் ஆனந்தமாக இருக்கும். நாட்டுக்கு நல்ல குழந்தை தானே வேண்டும், நமக்கெல்லாம் பெட்டர் சைல்டு வேண்டும். நமக்கு ஞான குழந்தைகள் வேண்டும், வேறு குழந்தைகள் வேண்டாம். வேறு குழந்தைகள் என்றால் அதை சொல்வதற்கே கஷ்டமாக இருக்கிறது. வேறு குழந்தைகள் என்றால் ஞான குழந்தைகள் அல்ல, ஊன குழந்தைகள். மனதிலே ஊனம் இருந்தால் அதை கேன குழந்தைகள் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகள் ஏன் பிறக்கின்றன? இந்த நாட்டுக்கு பெரும் பாரம் அல்லவா, குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனை அல்லவா. ஆகவே பெற்றாலும் நல்ல குழந்தையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய கர்ப்பப்பையை மிகப்பெரிய பொக்கிஷமாக, ஒரு பெட்டகமாக, நீங்கள் வைத்திருக்கிற எல்லா நகைகளையும் விட
நவரத்தினங்களை விட பெண்களுக்கு அதுதான் பொக்கிஷம். அதை பாதுகாக்க வேண்டுமென்றால் இயற்கையை நாடி வாருங்கள். உங்கள் பிரச்சனை எதுவானாலும் இயற்கை தீர்த்து வைக்கும். அதற்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். நாங்கள் வழிகாட்டியாக இருந்து உங்களை ஊக்குவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.